ஹலோ கைஸ் நான் தான் உங்கள் எஸ் எஸ் பரத் பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா பாண்டவர்கள் வந்து வனவாசத்துக்கு போனாங்க அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அந்த வனவாசத்துக்கு போகிற இடத்துல சில சம்பவங்கள் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ இன்னும் கொஞ்சம் சம்பவங்கள் சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா பாண்டவர்கள் மற்றும் திரௌபதி வனவாசம் போனாங்க அதில் வந்து ப பதிமூணு வ பன பதினோரு வருஷம் வந்து வனவாசமும் ஒரு வருஷம் வந்து அந்யாவாசமும் அதாவது மறைஞ்சிட்டு வாழணும் ஸோ அந்த இடத்துல நடந்த சம்பவங்கள் தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ இவங்க ஃபஸ்ட்டு வனவாசம் போன இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா லோட்டேஸ்வர் டெம்பிள் அப்படின்ற ஒரு கோயில் தான் ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முஜிப்பூர் அதுவும் குஜராத்தில் இருக்குது ஸோ அந்த லோட்டேஸ்வர் டெம்பிளில் தான் இவங்க வந்து ஒரு அஞ்சு கிணறு அமைச்சாங்க ஸோ அந்த அஞ்சு கிணறுல தான் இவங்க வந்து டெய்லி வந்து குளிச்சுட்டு அங்கே இருக்க லோட்டேஸ்வர் டெம்பிளில் வந்து சிவனுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா அந்த அஞ்சு கிணறை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த அஞ்சு கிணறுமே எப்படி அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா அந்த சுத் ஒரு ந ஒரு கிணறு வந்து நடுவில் இருக்கும் ஸோ அதுதான் தர்மருடைய கிணறு ம அதை சுற்றினா மாதிரி நாலு கிணறுகள் இருக்கும் ஸோ அந்த நாலு கிணறும் பீமன் அர்ஜுனன் ச நகுலன் சகாதேவன் நாலு பேரோட கிணறாக இருக்கும் ஸோ இந்த நடு கிணறில் வர தண்ணி தான் மீதி இருக்க நாலு கிணறுலையும் ஃபுல்லாக ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மீதி இருக்க நாலு கிணறுலையும் தண்ணி வந்துட்டு இருக்கும் இருந்தாலும் நடு கிணறுல இருக்க தண்ணி தான் இதில் ஃபுல்லாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கிணறுல வந்து இறங்கி குளிக்கிற அளவுக்கு படிக்கட்டுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் தான் இந்த கோயிலில் ஒரு விசேஷமாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கிணறுல குளிச்சிட்டு தான் பாண்டவர்கள் எல்லாருமே போய் லோட்டேஸ்வருக்கு வந்து பூஜை செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த லோட்டேஸ்வர் டெம்பிளில் இருக்க சிவனை பற்றி இப்போ நான் சொல்லணும் ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இந்த இடத்துல தான் பாண்டவர்கள் தன்னோட அந்நியா அந்நியாத வாசத்தையும் வனவாசத்தையும் முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சிவனை வந்து வழிபட்டாங்க ஸோ இந்த இடத்துல தான் அவங்க முத முதல்ல வனவாச துவைக்கினாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பீமன் அப்படின்றவர் வந்து ஒரு சாப்பிடுவார் பலம் வாய்ந்தவர் அப்படின் தான் நினச்சோம் ஸோ ஆனால் இங்கே தான் அவரோட புத்திசாலித்தனம் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா பாண்டவர்கள்லையே பலம் வாய்ந்தவரா இருக்கிற ஒரு பீமன் தான் அது மட்டும் இல்லாமல் பாண்டவர்களையே அதிகமாக சாப்பிட்றவரும் பீமன் தான் ஸோ அந்த பீமனால ஒரு நல்ல காரியம் ஒன்று நடந்திருக்கு இந்த இடத்துல தான் ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இந்த லோட்டேஸ்வர் டெம்பிளில் வந்து பாண்டவர்கள் வந்து தரிசிக்கணும் ஸோ அதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தனக்காகவும் தன்னோட அண்ணன் தம்பிகளுக்காகவும் அவரே ஒரு மண்ணால் ஒரு சிவலிங்கத்தை நிறுவிருக்காரு ஸோ அந்த சிவலிங்கம் தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது ஸோ அது மாதிரி இந்த இடத்துல அவங்க அஞ்சு பேரோட கிணறும் பார்த்தோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க கட்டின சிவலிங்கமும் பார்த்தோம் ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்க்குற பிக்சர் தான் ஸோ அவங்க வந்து இந்த இடத்துல வந்து சிவனை வந்து வழிபட்டாங்க அப்படின்றதுக்காக டிப்ரெஷன்ஸ் அதாவது அந்த காலத்துலேயே அவங்க கல்வெட்டில் செது செதுக்கி வச்சுருக்காங்களாம் அந்த காலத்தில் பாண்டவர்களை பார்த்தவங்க யாரோ ஸோ இன்னைக்கு வீடியோ நாம் பார்த்ததில் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ் பாய்